அண்மைச் செய்தி, சென்னை ஆவடி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்களை வழிமறித்து ரகளையில் ஈடுபட்ட நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். காரை வழிமறித்து பக்கவாட்டு கண்ணாடியை கம்பால் உடைத்திருக்கிறார். ரகளை செய்த நபரால் பதறி இருசக்கர வாகனத்தில் வந்த தம்பதி விபத்தில் சிக்கியிருக்கிறார்கள். அண்மைச் செய்திகளாக பார்த்து வருகிறோம். சென்னை ஆவடி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்களை வழிமறித்து ஒருவர் ரகளையில் ஈடுபட்ட நிலையில் இருசக்கர வாகனத்தில் வந்த தம்பதி பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் நவீன். நவீன், அந்த ரகளை செய்யப்பட்ட நபர் யாரு, என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க காவல்துறை, ஏன் அவர் அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டார்? இன்று காலைதான் இந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. குறிப்பாக ஆவடி அருகே சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில இந்த சம்பவம் நடைபெற்றது. குறிப்பாக இந்த அம்பத்தூர்லேருந்து ஆவடி நோக்கி வரக்கூடிய சாலை இது. இந்த சாலையில் வந்த வழியே வந்த சொகுசு கார் ஒன்றை வழிமறித்த இளைஞர் ஒருவர் திடீரென கட்டையுடன் அந்த வாகனத்துக்கு வழிவிடாமல் தொடர்ந்து ரகளையில் ஈடுபட்டுள்ளார். இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த வாகன ஓட்டி நீண்ட நேரம் அந்த பகுதியிலேயே காரை நிறுத்திவிட்டார். இதனை கண்டவாறே அந்த பகுதியை கடந்த வாகனங்கள் சென்று கொண்டிருந்தது. அப்போதுதான் எதிர்பாராத விதமாக இருசக்கர வாகனத்தில் தம்பதி ஒருவர் இரண்டு குழந்தைகளுடன் சென்றனர். அந்த வாகனத்தின் மீது மற்றொரு வாகனம் உராசியதில் எதிர்பாராத விதமாக கீழே விழுந்ததில் அந்த வாகனத்தில் வந்த ஒரு பெண் குழந்தைக்கு தலையில் காயம் ஏற்பட்டு அவர் அந்த இடத்திலேயே மயங்கி விழுந்தார். இதனால் பதறி போன பெற்றோர் அவ்வழியே வந்த ஒரு காரை மடக்கி உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த சக வாகன ஓட்டிகள் அந்த இளைஞரை தர்ம அடி கொடுத்து அருகே இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அந்த நபரை பிடித்து விசாரித்ததில் அவர் சற்று மனநலம் பாதிக்கப்பட்டது என கூறப்படுகின்றது. தொடர்ந்து அவரை சிகிச்சைக்காக கீழ்ப்பாக்க அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் கோளாறு செய்த போது ஒரு வாகனத்தில் வந்த தம்பதி தவறி விழுந்து விபத்துக்குள்ளான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த காட்சி தற்போது சமூக வலைதளத்தில் வைரல் ஆகி வருகின்றது. கார்த்திகா, கையில் கம்புடன் சாலையில் ரகளை செய்த நபர் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். முதற்கட்ட விசாரணையில் அவர் சற்று மனநலம் பாதித்தவர் என்பது தெரிய வந்திருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி.